அரசுக்கு எதிரான நாளைய திமுகவின் போராட்டம் அரசியல் ஆதாயம் தேடும் செயல் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வில் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கோரி அதற்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு குறிப்பாக மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக திமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பதிலறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவலோடு நம்முடைய செய்தியாளர் அபிலேஷ் செய்கிறார். அபிலேஷனுடைய பின்னணி என்ன? அறிக்கையில் இருக்கக்கூடிய முழு விவரங்கள் சொல்லுங்க. தேவப்பிரியன், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மருத்துவ படிப்பு பயில 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கக்கூடிய வகையில ஒரு சட்ட முன்வடிவை தமிழக அரசு கொண்டு வந்து சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருந்தது. அது தற்பொழுது ஆளுநரின் ஆளுநர் மாளிகையில் வளாகத்தில் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழக அரசும் ஆளுநருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. அந்த வகையில இதுவரை ஆளுநர் அதில் எந்தவித முடிவும் அறிவிக்கவில்லை. நேற்றைய தினம் திமுக தலைவரும் தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு எழுதிய கடிதத்திற்கு பதிலில் ஆளுநர் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார். அந்த 7.5% உள்ளொதுக்கீடு மசோதா என்பது பரிசீலில் இருப்பதாகவும் மூன்று அல்லது நான்கு வாரங்கள் அது குறித்தான முடிவு எடுக்கப்படும் என திமுக தலைவருக்கு ஒரு பதில் கடிதம் எழுதியிருந்தார் ஆளுநர். எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாளை திமுக சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு 4 பக்க நீண்ட ஒரு நெடிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் இந்த அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மருத்துவ படிப்பு பயில உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்ததாகவும், அதற்கு பிறகு அமைச்சரவை கூடி அதை ஒரு ஒருமித்த கருத்தாக ஒரு கொள்கை முடிவாக எடுத்து அதை ஒரு சட்ட முன்வடிவாக கொண்டு வந்தது. அதற்கு பிறகு கடந்த மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அது ஏகமனதாக அனைத்து கட்சியோட ஆதரவோடு அந்த சட்ட முன்வடிவு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில இந்த 9 ஆண்டுகளில் 1400 புதிய மருத்துவ பட்ட படிப்பு இடங்களை உயர்த்தியும் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கியும் அதனால் கூடுதலாக 1650 மருத்துவ பட்ட படிப்பு இடங்களை உருவாக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்ததாகவும், ஆனால் நீட் தேர்வு என்ற விஷயத்தை இந்தியாவிற்கு அறிமுகம் செய்து மாணவர்களுக்கு துரோகம் இழைத்த ஒரு கட்சி திமுக மற்றும் காங்கிரஸ் என முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆளுநருக்கு அழுத்தம் தரவில்லை என்று கூறுவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியில் பயணம் மாணவர்களை மருத்துவராக வேண்டும் என்ற கனவை அதிமுக அரசு நினைவாக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப திட்டவட்டமா குறிப்பிட்டிருக்கிறார். நாளை நடைபெறக்கூடிய திமுக சார்பாக நடைபெறக்கூடிய அந்த போராட்டம் என்பது அரசியல் ஆதாயம் தேடும் செயல் மட்டுமே அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்படிங்கறத அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஒன்றை மேற்கோள் காட்டியிருக்கார், வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தங்களால் தான் இது எல்லாம் நடந்தது என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் எண்ணத்தோடு எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்பதையும், நாளை நடைபெறக்கூடிய அந்த போராட்டமும் அரசியல் ஆதாயம் தேடும் செயல் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் முதலமைச்சர் கொரோனா தடுப்பூசி கிடைத்த பிறகு அனைவருக்கும் அது விலையில்லாமல் இலவசமாக அனைவருக்கும் ஊசி போடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். விரிவான தகவல்களுக்கு நன்றி அபினேஷ்.